கப்பலோட்டிய தமிழன் வ.உ.ச சிதம்பரனாரின் 149வது பிறந்தநாளை முன்னிட்டு லட்சிய திமுக சார்பில் நெல்லை டவுன் வ.உ.சி மணிமண்டபத்தில் உள்ள வ.உ.சியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. லட்சிய திமுக மாநில கொள்கை பரப்புச் செயலாளர் கௌரி சங்கரன், அகில இந்திய அனைத்து வியாபாரிகள் கூட்டமைப்பு ஈரோடு மாவட்ட தலைவர் சாஸ்தா சிவா, கானா கிரியேஷன்ஸ் திரைப்பட தயாரிப்பாளர் ஈரோடு நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு வ.உ.சி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வணக்கம். லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் மாநில கொள்கை பரப்புச் செயலாளர் கௌரி சங்கரன், எங்கள் அமைப்பு நிறுவன தலைவர் டி ராஜேந்திர ஐயா அவர்கள் வர முடியாத காரணத்தால் இன்று வ.உ.சி ஐயா அவர்களின் 149வது பிறந்தநாள் விழாவுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் விதமாக நாங்கள் வந்துள்ளோம். இதில் உடன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ அம்மன் டெக்ஸ் ஆர் நமச்சிவாயம், ராணா கிரியேசிஸின் திரைப்பட தயாரிப்பாளர் அவர்களும் இதில் வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சாஸ்தா கிரியேசன் சாஸ்தா சிவா அவர்களும், அனைத்து வியாபாரிகள் கூட்டமைப்பின் ஈரோடு மாவட்ட தலைவர் அவர்களும் மாலை அணிவித்து ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார். ரியல் எஸ்டேட் அமைப்பிலே இருக்கிறோம், அகில இந்திய அனைத்து வியாபாரி கூட்டமைப்பிலே இருக்கிறோம். இந்த ஸ்டாம்ப் டியூட்டி அமௌண்ட் வந்து குறைக்க சொல்லி எங்களுடைய அமைப்பில் நாங்கள் வந்து தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுவித்திருக்கிறோம். அது 4% மாற்றித்தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு மாற்றி கொடுத்தாங்கன்னா எல்லா மக்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இந்த கொரோனா காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய ஏழை மக்கள் எல்லோரும் வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது எங்களுடைய கோரிக்கையாக நான் கொஞ்சம் வைக்கிறேங்க. தேங்க்யூ.